எல்லோருக்கும் வணக்கம். குழந்தைகளா, நேத்திக்கு நம்ம இன்னொரு அறிவியல் பாடம் கற்றுட்டோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எதை பற்றி நேற்று பேசினோம்? ஒரு வாழ்க்கை சுழற்சி. எந்த விலங்கினமோட வாழ்க்கை சுழற்சி பார்த்தோம் நேற்று? தவளையாரோட வாழ்க்கை சுழற்சி பார்த்தோம், அதோட உணவு சங்கிலியும் பார்த்தோம். நேற்றோட பாட்டில் நம்ம தவளையார் என்ன சாப்பிடுங்கிறத பார்த்தோம் இல்லையா? அது என்ன உட்கொள்கிறது உணவாங்கிறத பார்த்தோம். அது வந்து பூச்சிகளை உட்கொள்கிறது. இப்போ தவளையே இன்னொரு விலங்குக்கு உணவாகிறது, அது எல்லாருக்கும் தெரியுமா? எந்த விலங்கினம் தவளையை சாப்பிடும்? இப்போ அதை பற்றி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அதோட வரிகளை சொல்கிறேன். மொட்டு போல தவளையார் மூழ்கி நீரில் நீந்துறார். மொட்டு போல தவளையார் மூழ்கி நீரில் நீந்துறார். கிட்ட பாம்பு வந்ததும் எட்டி ஓட பார்க்கிறார். கிட்ட பாம்பு வந்ததும் எட்டி ஓட பார்க்கிறார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பாம்புங்கிற ஒரு ரெப்டைல் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த பாம்பு வந்து உட்கொள்கிற உணவு வந்து நிறைய உணவுகள் இருக்குது. அதில் ஒன்று வந்து தவளையார். ஸோ பாம்பை பார்த்தோன்னே தவளையார் எங்கே போகிறார்? தண்ணி உள்ளே மூழ்கி நீந்துறார். இப்போ அதை வந்து நம்ம பாடலாக பார்க்கலாம். அதே 1, 2, 3, 4 எண்ணிக்கையை அதே மாதிரி பயிற்சி பண்ணலாம். மொட்டு போல தவளையார் மொட்டு போல தவளையார் மூழ்கி நீரில் நீந்துறார். மூழ்கி நீரில் நீந்துறார். மொட்டு போல தவளையார் மொட்டு போல தவளையார் மூழ்கி நீரில் நீந்துறார். மூழ்கி நீரில் நீந்துறார். கிட்ட பாம்பு வந்ததும் கிட்ட பாம்பு வந்ததும் எட்டி ஓட பார்க்கிறார். எட்டி ஓட பார்க்கிறார். கிட்ட பாம்பு வந்ததும் கிட்ட பாம்பு வந்ததும் எட்டி ஓட பார்க்கிறார். எட்டி ஓட பார்க்கிறார். கொடகொடாய் கொடகொடாய் இப்போ நம்ம கத்துத கொஞ்சம் அபிநயத்தோட பார்க்கலாம். அப்படின்னா மொட்டு போல தவளையார் மொட்டு போல தவளையார் மூழ்கி நீரில் நீந்துறார். மூழ்கி நீரில் நீந்துறார். மொட்டு போல தவளையார் மொட்டு போல தவளையார் மூழ்கி நீரில் நீந்துறார். மூழ்கி நீரில் நீந்துறார். கிட்ட பாம்பு வந்ததும் கிட்ட பாம்பு வந்ததும் எட்டி ஓட பார்க்கிறார். எட்டி ஓட பார்க்கிறார். கிட்ட பாம்பு வந்ததும் கிட்ட பாம்பு வந்ததும் எட்டி ஓட பார்க்கிறார். எட்டி ஓட பார்க்கிறார். கொடகொடாய் 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 கொடகொடாய். இதுதான் பாட்டு. இப்போ நேத்திக்கு கத்துறதும் இன்னைக்கு கத்துறதும் சேர்ந்து முதலேந்து ஒரு முறை இசைக்கலாமா? முதலேந்து வரலாம். 1, 2, 3 தத்தி தத்தி தவளையார் தாவி நீரில் பாயிறார். தத்தி தத்தி தவளையார் தாவி நீரில் பாயிறார். கத்தி கத்தி இரவெல்லாம் கண் விழித்து பாடுறார். கத்தி கத்தி இரவெல்லாம் கண் விழித்து பாடுறார். கொடகொடாய் 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 கொட்டி கொட்டி தவளையார் குண்டு கண்ணால் பார்க்கிறார். கொட்டி கொட்டி தவளையார் குண்டு கண்ணால் பார்க்கிறார். கிட்ட வந்த பூச்சியை எட்டினவால் பற்றுறார். கிட்ட வந்த பூச்சியை எட்டினவால் பற்றுறார். கொடகொடாய் 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 மொட்டு போல தவளையார் மூழ்கி நீரில் நீந்துறார். மொட்டு போல தவளையார் மூழ்கி நீரில் நீந்துறார். கிட்ட பாம்பு வந்ததும் எட்டி ஓட பார்க்கிறார். கிட்ட பாம்பு வந்ததும் எட்டி ஓட பார்க்கிறார்.
கொடகொடாய் கொடகொடாய். உங்க எல்லாருக்கும் இந்த பாட்டு பிடிச்சதா? இதே மாதிரி இன்னும் நிறைய பயிற்சி நம்ம எடுத்துக்க போகிறோம். பாடற் பயிற்சியில நம்ம கடைசியாக இன்னைக்கு பாடின கொடகொடாய் வந்து சேர்ந்து செய் முறையை பின்பற்றி பாடினோம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வணக்கம்.